ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதில் வந்து ஒன்லி அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ப்ளவுஸை வந்து மடிப்பாக வந்து எப்போதும் நம்மளை பார்க்க இருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவுக்காக நாலாக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு வந்து ஏமிங் பண்ணுறதுக்காக இடம் விட்டுக்கலாம். இது வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க கை லென்த்து, அதுக்காக அரை இன்ச்சு மேலே மறுபடியும் மேலே ஏற்றிக்கிறேன். இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படி கட் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்தடுத்த ப்ளவுஸில் வந்து டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது, அளவு ப்ளவுஸ்லேயே டேப் எடுத்து எப்படி கட் பண்ணலாம், அளவு எடுத்து எப்படி கட் பண்ணலாங்கிற வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவ் வந்து சுற்றளவு, ஆம் கோ ஹைட்டு, ஆம் கோலோட அந்த வளைவு எல்லாமே குறிச்சாச்சு. இந்த மாதிரி குறிச்சாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக தான் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரெண்டு ஸ்லீவ் எடுக்கும் போது தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதை அப்படி ஆப்போசிட் அதை பின் பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படி எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் துணியும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும் போதும் துணியும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பேக்கில் வந்து அளவுக்கு வந்து அடியில் மடிச்சு தைக்க ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம். பின்னால் ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து அரை இன்ச்சு மேலே ஷோல்டரு மடித்து தைக்கிறதுக்காக இடம் விட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸை நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க புதுசாக தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அளவு போடுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பின்னால் டாட்டுக்காக அரை இன்ச்சு விட்டு கீழே வந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க. எப்போவுமே கழுத்து வந்து அப்படி விரித்து வைக்காமல் கொஞ்சம் ஒடுக்கி கட் பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்கும். விரிவாக வெட்டினீங்கன்னா ஷோல்டர் இறக்கும், பிரச்சனை வரும். இப்போ வந்து ஆம்கோல் அளவு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே மார்க் பண்ணிட்டோம், அதை அப்படி லைன் போட்டுடலாம். பேக் அழுத்து நார்மல் ரவுண்டு தான். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது ப்ளவுஸில் வந்து நேர் கட்டிங்காக க்ராஸ் கட்டிங்கான்ட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். இப்போது அந்த தையல் வர இடத்துலலாம் அந்த மாதிரி ஆஃப் கட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பீஸ் இந்த நம்ம கட் பண்ணதில் அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலைங்க, அதுக்கு நேராக மேலே மாற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து துணி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இழுக்க வந்துச்சுன்னா உங்களுக்கு கிராஸ் பீஸு, இந்த மாதிரி இழுக்க வராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நேர் பீஸ் மட்டும். இது நல்ல கிராஸ் பீஸு. இப்போ வந்து அந்த பேக் பீஸை வந்து அப்படியே கிராஸாக போட்டுக்கலாம். எங்கேயுமே அட்டாச்லாம் வராமல் போட்டுக்கலாம். அந்த தையல் போடுற இடத்துல அட்டாச் வருது, அந்த மாதிரி அட்டாச் வராமல் பார்த்தீங்கன்னா தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் இறக்கி போட்டிருக்கேன், இல்லை அட்டாச் வராது. இப்போது ஷோல்டரு, ஆம்கோல், கழுத்து எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் விட்டுக்கோங்க. அந்த டாட் பிடிக்கிற இடத்துல வந்து எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஃப்ரண்ட்டில் இப்போ எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட்டு குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு முன்னால் டாட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். டாட்டை வந்து இழுக்காமல் பண்ணணும். இழுக்காமல் அந்த ஃபஸ்ட்டு லைன் தைக்கிற லைன் வருது இல்லைங்களா, அந்த இதுக்கும்
இருக்கும். அளவு பிளவுஸில் உள்ள அளவே அதே அளவு சேம் அளவு பிரிச்சுக்கலாம். இதில் அந்த இடத்துல அடியில் லைட்டாக ஒரு அரைஞ்சி கம்மியாக இருக்குது. நம்ம அதை டாட் தான் பிடிக்க போகிறோம், அதனால் அது பரவாயில்ல. அளவு பிளவுஸில் உள்ள அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ அளவு பிளவுஸை உள் பகுதியாக அப்படியே மடிச்சு போட்டுக்கலாம். மடிச்சு போட்டுட்டு அந்த சின்ன டாட் குடிக்கிற இடம், பட்டி ஜாயின் பண்ணுற இடம் எல்லாமே, முன் கழுத்து எல்லாமே அதில் இருக்கிற மாதிரியே ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்க. இப்போ இதை வந்து முன்கழுத்து வந்து லைட்டாக இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். லைட்டாக இழுத்து மார்க் பண்ணிங்கன்னா, ஏன்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா கஷ்டம், பெருசாக இருந்தால் பரவாயில்ல. இந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல லைட்டாக ஒரு வளைவு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல துணி கொஞ்சம் பத்தலை. அது வந்து நம்ம உள்ளே போகிறது தான் அந்த டாட்டு, மெயினாக அந்த டாட்டுக்கு மட்டும்தான் அதில் இல்லை, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ரெண்டோட அந்த அக்கல் குளிச்சு வெட்டுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த 1/2 இன்ச் நல்லா தெரியுது பாருங்கள் அந்த வளைவு. இப்போ இது எல்லா டாட்டுமே குறிச்சிட்டோம். இப்போது அந்த அக்கல் கிட்ட இருக்க வளைவு டாட்டையும் குறிச்சிடலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து கிராஸாக தையல் போடுவாங்க, நீங்கள் வளைவாக போட்டிருக்கீங்கன்னு எனக்கு. இந்த மாதிரி வளைவு போட்டிங்கன்னா நல்லா ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா உட்காரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃப்ரெண்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பீஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு பேக்கு எதுவுமே அந்த லெஃப்ட்டு ரைட்டு வந்து கரெக்டாக தெரியும். மார்க் பண்ணி குறிச்சு வச்சிட்டிங்கன்னா தைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ வந்து அந்த டாட் 3 டாட்லேயும் கொண்டு சேர்த்து குறிச்சிக்கலாம். அப்போது இதுவும் தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரெண்டு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது பேக்கு கட் பண்ணதில் சைடில் வேறு உள்ள பீஸு, அதை வந்து நம்ம பட்டி கொடுத்துக்கலாம். பட்டி அளவு எப்படி எடுக்கலாம்னா, அளவு பஸ்ஸில் உள்ள அளவு வச்சு குறிச்சிக்கோங்க. தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, இது எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. சிலவங்களுக்குலாம் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம டாட் முன்னால் டாட் பெரிய டாட் போட்டோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு அந்த வளைவுக்காக குறிச்சிக்கலாம். அந்த அளவு குறிச்சிட்டு ஒரு வளைவு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும் பட்டி. இதில் வந்து 2வது பட்டிக்கு துணி இல்லை, வேறு பீஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து கழுத்துக்கு இல்லை, ஊக்ஸ் பட்டிக்காக நான் ஒரு பீஸ் மட்டும் தான் கட் பண்ணுறேன், ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும். இதில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே துணி வந்து கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா துணி கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பீஸில் தேவைப்பட்டால் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பேக் பீஸு வச்சுக்கலாம். இது வந்து ஸ்லீவு, இது ஃப்ரண்ட்டு. பட்டி, இன்னொரு பட்டி நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். ஹூக்ஸ் பட்டி, கிராஸ் பீஸ் எல்லாமே இருக்குது. ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. நம்ம தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும்.